முன்னாள் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறை ரெய்டு. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் அதிகாரிகள் சோதனை. பணம் பெற்றுக்கொண்டு சீனாவுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டதாக நியூஸ் கிளிக் செய்தி ஆசிரியர் பிரபீர் பிரகாஸ்தா மற்றும் அமித் சக்கரவர்த்தி உபா சட்டத்தின் கீழ் கைது. கைது செய்யப்பட்ட இருவரையும் 7 நாள் போலீஸ் காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தின் தரம்ஷாலாவில் உள்ள அரசு அலுவலக சுவரில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்கள் எழுதப்பட்டதால் பரபரப்பு. சுவரில் வர்ணம் பூசி வாசகத்தை அகற்றி போலீசார் விசாரணை. மேற்கு வங்கத்துக்கு உரிய நிதியை மத்திய அரசு தர மறுப்பதாக கூறி 2வது நாள் போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய கட்சியின் மூத்த தலைவர்களை வலுக்கட்டாயமாக போலீஸ் கைது செய்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் புகார். சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள், வனத்துறை அதிகாரிகளின் 2வது நாள் மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. தொகுதி பிரச்சினைகள் தொடர்பாகவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்தனர். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம். அவர்கள் தொகுதி சார்ந்த விஷயங்கள், நீங்க சொன்ன மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து தென்னை விவசாயம் காயர் சம்பந்தமா சொன்னாரு. அவங்க கேட்டது எல்லாமே தொகுதி சம்பந்தமான விஷயங்களை தான் கேட்டாங்க. தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் தரக்குறைவாக பேசுவதாக அண்ணாமலை சீமான் மீது சீறிய அமைச்சர் தாமோ அன்பரசன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பேசிவிட்டு திரும்பி சென்றுவிட முடியுமா என்றும் சவால். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டில். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் இதயத்தில் தனக்கென்று எப்போதுமே தனி இடம் இருந்தது என நடிகர் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி. கலைஞரின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் எனவும் திமுக நாளிடான முரசொலியில் எழுதிய கட்டுரையில் புகழாரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு. பரப்பு விளை ஆசிரமம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நூற்றுக்கணக்கான செங்கல் சூளைகளில் மழையில் நனைந்து செங்கல்கள் சேதம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் லட்சக்கணக்கில் வருவாய் இழப்பு. இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லாத தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடும் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் கரைகளிலேயே நிறுத்தம். நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தலையணையில் தண்ணீர் வரத்து சற்றே குறைவு. மூன்று நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. விண்வெளி திட்டங்களில் சாதித்த 9 தமிழக விஞ்ஞானிகளுடன் சேர்த்து நெல்லையைச் சேர்ந்த 2 விஞ்ஞானிகளையும் சிறப்பிக்க வேண்டும். மங்கள் யான் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா, மூத்த விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கும் 25 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள். சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம். நிரந்தர பணி, முழு நேர ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் போராட்டம் 10வது நாளை எட்டியது.
சம வேலைக்கு சம ஊதியம் கோரிய இடைநிலை பதிவு முப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஏழாவது நாளாக போராட்டம். 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கங்கள் இணைந்து நடத்தும் தொடர் உண்ணாவிரத போராட்டமும் ஏழாவது நாளை எட்டியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இரண்டாவது நாளாக வினாடிக்கு 4500 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1560 கன அடியிலிருந்து 1514 கன அடியாக சரிவு. தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராம பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் மஞ்சள் மற்றும் வெள்ளை சாமந்தி பூக்கள் கிலோ 80 முதல் 120 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற விவசாயிகள் கோதாவரியில் பேருந்தை மறித்து திரும்பி போக சொன்னதால் போலீசாருடன் வாக்குவாதம். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் தங்கம். வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் வென்று அசத்தல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 16 தங்கம், 26 வெள்ளி, 29 வெண்கல பதக்கங்களை வென்றது இந்தியா. மொத்தம் 71 பதக்கங்களை வென்று பட்டியலில் 4வது இடம். ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 170 படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் இன்று தொடக்கம். பகத் பாசல், அமிதாப் பச்சன் ஆகியோர் இணைந்து நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்படுவதாக தகவல். ரசிகர்களின் நீண்ட காத்திருப்புகளுக்கு இடையே விடாமுயற்சி படத்தின் புதிய அப்டேட். முதற்கட்ட படப்பிடிப்பு இன்று துவங்கும் நிலையில் நடிகர் அஜித்குமார் அசர்பைஜான் புறப்பட்டு சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். எண்பது 90 காலகட்டங்களில் இந்தியாவையே கலக்கிய சன்னி பைக்கை மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வர தயாராகும் பஜாஜ். இ ஸ்கூட்டராக அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் வெளியான ஸ்பை படங்கள். மும்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் மனமுருக வழிபாடு நடத்திய நடிகர் ராம்சரண். பட்டு வஸ்திரம் அணிவித்து பிரசாதங்களை வழங்கி கௌரவித்த கோவில் நிர்வாகம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.